ஆஸ்துமா நோய் ஏற்பட காரணங்கள். ஆஸ்துமா என்பது சுவாசக் குழல்கள் பாதிக்கும் ஒரு நோய். சுவாசக் குழல்கள் என்பது மூச்சு காற்றை நுரையீரலுக்கு எடுத்துச் செல்லும் குழாய்கள் ஆகும். சுவாசக் குழாய்கள் சுருங்குவதால் அதன் வழியாக காற்று சென்று வரும்போது அதிகமான சத்தம் கேட்கிறது. மேலும் நம் உடலில் உள்ள திசுக்களுக்கு செல்லும் பிராணவாயுவின் அளவு குறைகிறது. இதன் விளைவாக மிகுந்த சிரமத்துடன் மூச்சு விடும் நிலையை, இருமல், மார்பு பகுதி இருமல் மற்றும் சுவாசக் கோளாறு போன்றவை உண்டாகிறது. இவை அனைத்தும் குறிப்பாக இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் அதிகமாக காணப்படும். ஆஸ்துமா நோயினால் பெரும்பாலும் 3 முதல் 7 வயது வரை உள்ள நகர்ப்புற குழந்தைகளே பாதிக்கப்படுகிறார்கள். ஆஸ்துமா ஏற்படும் போது மூச்சு குழாய்களின் உட்புற படலம் வீங்கும். முக்கிய காரணங்கள்: சிகரெட் புகை, கயிறுகள், மரத்தூள், செல்லப்பிராணிகளின் முடி, சுவாசக் குழாய்களின் காற்று இருக்கும் மாசு, அடிக்கடி மாறும் கால்நிலை, மன அழுத்தம், வாகனங்களில் இருந்து வெளிவரும் கரும்புகை, சளித்தொல்லை, இருமல் பிரச்சினை பரம்பரை காரணம்.